க்ளோக்கு மேல இருக்குது, சர்ச் மட்டும் இருக்குல்ல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் போல் காட்டி பார்த்து, செகண்ட் வந்து வல்லாறு பாட்டம் ஐலண்ட் பார்த்து, தேர்ட் அங்கே ஒரு சின்ன ஐலண்ட் குண்டு பார்த்து, ஃபோர் வந்து நம்ம கேரளாவிலிருந்து பெரிய ஐலண்ட் வைப்பின் பார்த்து, இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சி ஐலண்ட் பார்த்து, இது வந்து வில்லிங்டன் ஐலண்ட் சொல்லுவோம். அந்த ரெண்டு பில்டிங் எல்லாம் இருக்குது ஒரு ஐலண்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நேச்சுரல், இது வந்து ஆர்டிஃபிஷியல் மேன்மேட். இந்த ஐலண்ட் இது ஒரு வெள்ளக்காரன் கட்டி போட்ட ஐலண்ட். 1927 1927 தான் இந்த ஐலண்ட் கட்டி போருக்கு. அந்த வெள்ளக்காரனுக்கு நேமு ராபர்ட் பிரிஸ்டோ, பிரிட்டிஷ் இன்ஜினியர். 12 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. மண்ணள்ளி கப்பல் தெரியுமா? இந்த தண்ணிக்குள்ளே நின்றும் மண்ணள்ளி எடுத்து கட்டி போட்ட ஐலண்ட். 12 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இந்த ஐலண்டுக்குள்ளே ஏர்போர்ட் ஹார்பர், இது வந்து சைடு வந்து ஹார்பர், ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, പിന്നെ പാം ഓയിൽ ഫാക്ടറി, സിമെന്റ് ഫാക്ടറി, ഇഞ്ചിനോയിൽ ഫാക്ടറി, സ്റ്റേഡിയം ഗ്രൗണ്ട്, പോർട്ട് ചെയർമാൻ ഓഫീസ്, താജ് മലബാർ ഫൈവ് സ്റ്റാർ ഹോട്ടൽ, കാസല ഹോട്ടൽ. ഇത് 8 കിലോമീറ്റർ മറ്റും താ എയർപോർട്ടുക്ക് മറ്റത്, ബാക്കി 4 കിലോമീറ്റർ റെയിൽവേ സ്റ്റേഷൻ, ഇന്ന മാതിരി ഫാക്ടറി എല്ലാമേ ഇരുക്കു. എപ്പടി ഇരുക്കു ഇന്ന മാതിരി ഒരു ഐലൻഡ് ലോകത്ത് ഉലകത്തിൽ എങ്കേ ഇല്ല. ഹാർബറും എയർപോർട്ടും ஐலண்டுகளுக்கு இருக்குது, பஷே மேன்மேடு ஐலண்டு. ஒரு ஐலண்டு கட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஃபேமில் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இன்ஜினியர் ஃபேக்ட்ரி, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதுக்குள்ளே இது. அந்த இடத்துல ரெண்டு பில்டிங் பார்க்கலாமா? அந்த ஃபஸ்ட்டு மாடல் பில்டிங், டெம்பிள் மாடல் பில்டிங், போர்ட்டு சேர்மன் ஆஃபீஸ், அதுக்கு நேம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கொச்சின் போர்ட்டஸ்ட் ஆஃபீஸ். பின்ன இங்க பக்கத்து இருக்கிற பில்டிங், நம்ம கேரளால வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஸ்டார் டீலக்ஸ் ஹோட்டல் தாஜ் மலபார். நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸும் பிரைம் மினிஸ்டருக்கு வந்தாலும் அங்கே தான் ஸ்டே பண்ணும். கிரிக்கெட் பிளேயர்ஸும் பிரைம் மினிஸ்டர் வந்தா அங்கே தான் ஸ்டே பண்ணும். இப்ப அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு, நியூ நேம் தாஜ் விமந்தா. அங்கே விருந்தாள் தங்குறதுக்கு 20,000 ரூபாய், ஒரு சாய் வாங்கி குடிக்கிறதுக்கு டீ சாப்பிடமா 200 ரூபாய். கொச்சி ஸ்டேடியம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்தது 2.5 கிலோமீட்டர் கலூர், கலூர் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். டீ சாப்பிடணுமா? 200 ரூபீஸ் சீப் ரைஸ். அந்த பில்டிங் தான் பார்க்கணும், சாப்பிட விட. டே டே டோல்ஃபின் டோல்ஃபின் டே 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 ஏய் டால்ஃபின் இங்க வாடா, இங்க பக்கத்து வாடா. ரெண்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தாச்சா? இதெல்லாமே ஃபிஷிங் போட், சீ குள்ளால ரைட் சைடு பார்க்கற அந்த ப்ளூ கலர் போட் எல்லாமே ஃபிஷிங் போட், சீ குள்ளால போய் மீன் பிடிக்கிறது. உள்ளே போ, உள்ளே இறங்கி போய் கடல் உள்ள இல்ல, தண்ணிக்கு கீழே இல்ல, அந்த கடல் பாத்துட்டு அதுக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் மோட்டர் போட். அது நல்ல பவர் இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்பீடு இல்ல, நல்லா ஸ்பீடா இருக்கு. மீனை ஓடிச்சுட்டு பிடிக்கும். போட்டுக்கு லெஃப்ட் சைடு, அது வந்து அட்டாடாக் சிமெண்ட் ஃபேக்டரி. அந்த பெரிய இது வந்து அட்டாடாக் சிமெண்ட் ஃபேக்டரி. ஆ, மேனுஃபேக்சர் இந்த ஃபர்ஸ்ட் கிடக்கிற ஷிப் இன்ஜின் ஓயில், இன்ஜின் ஓயில் ஷிப். இந்த ஒரு ஷிப் பார்க்கலாமா? அது வந்து இன்ஜின் ஓயில் ஷிப். அதுக்கு பக்கத்து லெஃப்ட் சைடு அட்டாடாக் சிமெண்ட். இங்கே அட்டாடாக் இருக்கு, சுபாரி, அம்புஜா, மூணு ஃபேக்டரி இருக்கு. ஓகே, இங்க இருந்தா எல்லா இடத்துல தூத்துக்குடியில இருக்கு.
ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. இந்த ஷிப் என்ன ஷிப்? அதுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு ஷிப் இருக்கு, அது வந்து ஸ்டீல் எல்லாம் கொண்டு வருது, இரும்பு இரும்பு ஷிப், இரும்பு கொண்டு வருது கப்பல். அது ஃபுல்லா இரும்பா, இரும்புலயே பாருங்க ஏத்தி இறக்குது. ஓகே சிட் டவுன் ப்ளீஸ். இது நம்ம ஊர் தானே, இந்தியன் ஷிப் தான். இந்தியில பேக் சைடு வச்சிருக்கீங்க, இந்தியிலங்க. நீங்க எங்க பக்கமே எடுக்காதீங்க, நீங்க அந்த ஹிந்தி போட்டிருந்தா நம்ம இங்கிலீஷ் எங்க தலைப்பு. ஓகே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இறங்க போறோம். நம்ம இறங்கி பாக்குற இடம் திருக்கு நெய்ம மட்டாஞ்சேரி, ஓல்டு கொச்சி, பழைய கொச்சி. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இடம் நியூ கொச்சி. இது வந்து பாரு, இது வந்து ஓல்டு கொச்சி. அந்த பில்டிங் எல்லாம் பாரு, ஓல்டு பில்டிங், 100 வருஷம் 110 வருஷம் இல்லாம பழக்கம் இருக்கு. இந்த பிளேஸுக்கு நெய்ம மட்டாஞ்சேரி, மட்டம் கறி எல்லாம் மட்டாஞ்சேரி. பெரிய ஸ்தலம் தான் கோஆபரேஷன் இங்க தான் மட்டாஞ்சேரி, தெரியுமா? மட்டாஞ்சேரி நம்ம வந்து இங்க மலையாளி இல்ல, இங்கே எல்லா லாங்குவேஜ்ல ஆள்காரு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஏரி இருக்கு, தமிழ் ஆள்காரு அங்க நிறைய இருக்கு. குஜராத்தி, குஜராத்தி, மலையாளிஸ், கன்னட, எல்லாம் இந்தியாவில் உள்ள லாங்குவேஜ் வேறு இங்கே இருக்கு. வெள்ளக்காரி வரக்கு வர இங்கே இடம் இருக்கு, தங்கு தங்குது. ஆ, இஸ்ரேலி மக்கள் இங்கே இப்படி இருக்கு. இப்போ நான் ஆலோசிக்கேன், எல்லாம் இதாக தான் மட்டும் இதான் வந்து ஃபேமஸ் ஏரியா மட்டாஞ்சேரி. ஓல்டு போர்ட்டு தான் இந்த மட்டாஞ்சேரி. ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சாச்சா? இனி ஒன்றுமே எனக்கு சொல்லக்கூடாது, எல்லாமே ஃபினிஷாக இருக்குது. நம்ம அங்கே இறங்கி அரை மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது மியூசிக்கு மட்டும்தான் எட்டு போகலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வேண்டிய ஒரு பாட்டு பாட போகிறேன் லாஸ்ட்டு. அப்போ யாரும் இந்த பாட்டு கேட்டு தண்ணியை குதிக்காது, குதிக்குமா? கேரளா வந்து ஃபேமஸ் ஆள் யேசுதாஸ், தமிழ் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கிற ஆள் எஸ்பி பாலசுப்ரமணியன். அவரை எனக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு பாட்டு நான் பாடான். ஓகே, நான் பாட்டு பாடும்போது நீங்கள் பிற சீக்கிரம் போட்டு அங்கே பிடிக்கும். ஹலோ.